பாரத பிரதமர் அவர்கள் வேக சக்தி என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இணையதள மாநாட்டில் நானும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அண்ணன் ரங்கசாமி அவர்களும் பங்கு கொள்கிறோம் என்பது புதுவைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. ஒட்டுமொத்தமாக பாண்டிச்சேரியின் வளர்ச்சிக்கு இந்த வேக சக்தி நமக்கு பலன் தரும். இந்த வேக சக்தி திட்டத்தின் மூலம் 100 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். இன்றைய தினம் மரியாதைக்குரிய கட்கரி அவர்கள் தலைமையில் வேக சக்தி, அதாவது நம் நாட்டில் உள்ள முன்னேற்றங்களை எல்லாம் எப்படி விரைவுபடுத்துவது என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வேக சக்தி என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் 16 அமைச்சரவைகள் ஒன்றிணைந்து இது எப்படி நாம் நமக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றம் ஏற்படுத்த முடியும் என்பதை அவர்கள் இன்று திட்டமிடுகிறார்கள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இதில் உங்களுக்கு தெரிவிப்பது, இது புதுச்சேரி இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த பெருமை மிகு மாநாட்டில், இணையதள மாநாட்டில் நானும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அண்ணன் ரங்கசாமி அவர்களும் பங்கு கொள்கிறோம் என்பது புதுவைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. ஆக புதுவைக்கு எப்படி வாட்டர் கனெக்டிவிட்டி, ரோட் கனெக்டிவிட்டி, ரயில் கனெக்டிவிட்டி, ஏர் கனெக்டிவிட்டி, அதனால் நமது ஏர்போர்ட்டை நம்ம மேம்படுத்துவது, காரைக்கால் ஏர்போர்ட் கொண்டு வருவது, இன்னும் புதிய ரயில் பாதைகள் அமைப்பது, அதிக ரோடுகள் அமைப்பது, சாலைகள் அமைப்பது, நமது துறைமுகங்களை பலப்படுத்துவது, ஆக ஒட்டுமொத்தமாக பாண்டிச்சேரியின் வளர்ச்சிக்கு இந்த வேக சக்தி நமக்கு பலன் தரும். அதற்கான இணையதள மாநாடு இன்று இருக்கிறது, அது நானும் முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொள்கிறோம். இந்த வேக சக்தி திட்டத்தின் மூலம் 100 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். இதில் புதுச்சேரி மிக முக்கிய இடம் பெறுகிறது என்பதை நான் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம்